ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஜிஎஸ் 50 டாபிக்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு சின்ன அப்டேஷனாக ஜிஎஸ் 60 டாபிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்புறம் நம்ம கிளாஸஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான PDF அப்புறம் டெஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு டாப்பிக்கு 10 questions ப்ராக்டிஸ் வந்து தரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் போனஸ் ரிசோர்சஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா May 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பைலிங்குவலில் தான் உங்களுக்கு கிளாஸஸ்லேருந்து மெட்டீரியல்லேருந்து டெஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ்லேருந்து எல்லாமே வந்து பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரி தான் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மெயினாக இந்த கோர்ஸ் வந்து மெயினாக எதுக்காக அந்த விஷயத்த வந்து பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம வந்து 80:20 பிரின்சிபல் படி ஃபாலோ பண்ணுறோம். சில விஷயத்தில் வந்து 20% எஃபர்ட் தான் 80% ரிசல்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 80% எஃபர்ட் போட்டு அதிக அளவு ரிசல்ட்டை வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம 80% சிலபஸை ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து கவர் பண்ண போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ இது மெயினாக வந்து Group 1 GS-ல கிட்டத்தட்ட ஒரு 160 questions கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட விட்டுட்டோன்னா 160 questions. அதில் வந்து இந்த மெத்தட் படி நம்ம போனோன்னா 135 வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம். அண்ட் Group 2-லையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் எல்லாத்தையும் தள்ளி விட்டு பார்த்தா ஒரு 65-70 questions வந்து ஜிஎஸ் பார்ட் வரும். ஸோ ஓரளவுக்கு 66. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நான் வந்து இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் Group 1 and Group 2-ல எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து போடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல்ரெடி நம்ம இதில் தெரியும், ஜென்ரலாக வந்து க்வெஸ்சன் அனாலிசிஸ் TNPSC க்வெஸ்சன் அனாலிசிஸ் அண்ட் இப்போ Group 1-ஓடைய 5 years question analysis இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது 5 years-க்கான பாலிட்டி க்வெஸ்சன்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே டாபிக் வைஸ் நம்ம வந்து பிரித்து இந்தந்த டாப்பிக்கில் இவ்வளோ இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பயங்கர ஒர்க் பண்ணி தான் இந்த பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த இதில் வந்து வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் PDF. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சில இதுக்கு தேவைப்பட்டால் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அண்ட் இன்டர்நெட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் அப்புறம் இந்த GST டாபிக்ஸ் ரிவிஷன் கோர்சஸ் ஒவ்வொரு டாபிக் இருக்குது, அதுக்கான வீடியோஸ் வந்து தரும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனாலிசிஸ் வீடியோஸ் தரும், அதையே ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் லேர்ன் பண்ணுறதா இதனுடைய ஹோல் ப்ராசஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஜிஎஸ்னாலே வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே காம்ப்ளிகேட் ஆனது தான், ஏன்னா அதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கான டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு ஸ்கெடியூல் படி இல்லாமல் பல்காக நான் வந்து கொடுத்துருவேன் நம்மளோட டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு. ஸோ நீங்கள் அதையும் சைடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து Group 1 and Group 2 ரெண்டு எக்ஸாமையுமே டார்கெட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிற ஸ்கெடியூல். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் Group 1 and Group 2 ரெண்டு இதிலுமே ரெடி பண்ணி இருக்கிற ஸ்கெடியூல். ஸோ இதுதான், இதை பற்றி நம்ம ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இப்படி வந்து நான் பிரிச்சிருக்கேன். இப்போ 50 courses இதுலேயோ இல்லை இந்த 60 courses இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து வீடியோ கிளாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூடியூப்ல வந்து நான் 50 topics-க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஏன்னா நான் அப்போ இது பண்ணதை விட இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இன்னும் ஒரு 10 topic எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த 10 topic-ஐயும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். அதுக்கப்புறம் அக்சஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து இது காமன்ன்றதுனால யூடியூப் இது வந்து நம்ம ஆப்ல வந்து தரப்போகிறோம். அண்ட் TNPSC ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனாலிசிஸ் இதுவும் வந்து ஜென்ரலாக வந்து காமன் தான், ரெண்டு பேருக்கும் கொடுக்கறது தான். ஸோ இதில் இதுதான் டிஃப்ரென்ஸ். கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல ஒவ்வொரு டாபிக்ஸ் அவைலபிள் இருக்காது, பட் இது வந்து நாங்கள் PDF-ஆ ரெண்டு லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 10 questions ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இதில் வந்து ஒரு 50 questions கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அண்ட் போனஸ் ரெண்டு ரிசோர்சஸ், ஒன்று வந்து நம்ம ரிவிஷன் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்,
அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் குவஸ்டின்ஸ். இதுக்கான மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த GS60 கோர்ஸ் இவங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு 500 நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுனால. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்கு இந்த பேமெண்ட், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 800. பிகாஸ் இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து நாங்கள் வந்து தரப்போகிறோம், கிளாஸஸ்க்கான மெட்டீரியல், அப்புறம் டெஸ்ட் குவஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 டாபிக்ஸ் வீடியோஸ், அப்புறம் இந்த போனஸ் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கான டெஸ்ட் குவஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே தரதுனால இந்த பேமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தாச்சு. டெஸ்ட் பேட்ச் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 48 டெஸ்ட் கிட்ட கண்டக்ட் பண்ணுறோம். அதில் 40 வந்து டாபிக் வைஸ் வந்து கவர் ஆகும், 5 வந்து ரிவிஷன் டெஸ்ட், 3 வந்து மார்க் டெஸ்ட். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் ஜென்ரலாக வந்து இப்போ வந்து நம்ம குரூப் ஒன் குரூப் டூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், இதுக்கான டெஸ்ட் குவஸ்டின்ஸ் பல்காக வந்து கொடுத்துருவோம். அண்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 குவஸ்டின்ஸ் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் 200, மார்க் டெஸ்ட் 200. ஸோ டோட்டலாக 4350 குவஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. அண்டு ஆக்சஸ் மோடு பார்த்தீங்கன்னா ஆப், சில விஷயம் வந்து ஒரு டெலகிராம் குரூப்பு கொடுத்து அதுலேயும் சில விஷயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதாக 500 ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் 25 மெம்பர்ஸ்க்கு தான். அண்டு ஒரிஜினல் பேமெண்ட் வந்து 800 ருபீஸ். ஸோ ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஹாய் ஐ வாண்ட் டு ஜாயின் அவர் ஸ்மார்ட் GS60 டாபிக்ஸ் பேட்ச்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ May 12 இதான் வந்து லாஸ்ட் டேட். அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அண்ட் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் தருவோம், அது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னே உங்களை வந்து பேட்ச்சில் வந்து ஆட் பண்ணிவிட்டு. அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டாண்டர்டான ஸ்கூல் புக்லேருந்தும், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் அண்ட் ஸ்டாண்டர்டாக இன்டர்நெட் ரிசோர்ஸஸ்லேருந்தான் ரெடி பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிடுவோம் அந்த மெட்டீரியலில். அண்டு உங்களுக்கு வந்து எதையுமே மிஸ் இதில் ஒரு 80% நீங்கள் இந்த கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் இதில் கவர் பண்ணாலும், அடுத்து வந்து GS டாபிக்ஸ் ரிவிஷன் கோர்ஸில் வந்து சில விஷயம் அதில் ஒரு 10%, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அதில் ஒரு 5%, அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன்மெண்ட் அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் 5%. ஸோ எங்கேயுமே அந்த டாபிக் பற்றி வேறு எங்கேயும் போய் தேடணும் அவசியம் இல்லை. ஸோ அங்கே இங்கே சுற்றி சுற்றி ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் இது. அண்டு ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து ஹேண்டு ஒர்க் அவுட் வந்து அதுக்கான PDF வந்து தந்துடுவோம். ஸோ ஆப்டிடியூட் நான் ஆல்ரெடி சொன்னதான், அதை தான் உங்களுக்கு பல்காக வந்து கொடுத்துருவோம். GS தான் நம்மளுடைய மெயின் டார்கெட், அதர்வைஸ் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பல்காக வந்து கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசஸ் வீடியோஸ் அதுவும் வந்து அப்டேட் பண்ணுறோம். அண்ட் போனஸ் ரிசோர்ஸஸ் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 80% GS கண்டென்ட்டை ரொம்ப ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம May 13 கிட்ட ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21லேயே வந்து கவர் பண்ணிடுவீங்க, பிகாஸ் July 13 கிட்ட தான் குரூப் 1. ஸோ அதுக்கடுத்து ரிலாக்ஸாக நம்ம வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ஒரு 5 hours ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து டெஸ்ட் இருக்கிற மாதிரி தான், பிகாஸ் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் கொஞ்சம் ஈஸியான டாபிக் அந்த ரெண்டு டாபிக்ன்ற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் இதில் தான் பார்த்தீங்கன்னா 2 questions. ஸோ டோட்டலாக வந்து பாலிட்டியில் மட்டும் 15 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாலிட்டி யூனிட் 8 தான், நம்ம எக்ஸ்கியூஸ் வந்து ரொம்ப தான் தர முடியாதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29 கொஸ்டினில் 25 கொஸ்டின்ஸ் கிட்டே நம்ம அட்டன் பண்ண முடியும். அண்ட் குரூப் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினில் 9 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 5-6 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஜியாகிரஃபிலே வந்து ஒரு 7-8 டாபிக்ஸ் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 23ல 19 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குரூப் டூவில் 7 கொஸ்டின்ஸில் 6 வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டாபிக்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம்.
ஸோ இதுலேயும் ஒரு 23 20 க்வெஸ்சன்ஸ் அண்ட் 9 7 க்வெஸ்சன்ஸ் குரூப் 2. நெக்ஸ்ட் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ 30 ஒரு 28 வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அண்ட் 26 24 வரைக்கும் குரூப் 2 அட்டன் பண்ணலாம். ஸோ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் அனலிசிஸ் அதுக்கப்புறம் குரூப் 2 வெளியிட்ட மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியா நேஷனல் மூமெண்ட்ல ஒரு 18 க்வெஸ்சன்ஸ்ல 14 அண்ட் குரூப் 2 லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 க்வெஸ்சன்ஸ்ல 3 க்வெஸ்சன்ஸ்ன்ற மாதிரி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ 13 8 அண்ட் 3 2. நெக்ஸ்ட் சயின்ஸ் 16 ஒரு 13. ஸோ சயின்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு நம்ம படிக்கிற அளவுக்கு பட் ரொம்ப அஷூரன்ஸாக தான் சயின்ஸ் வந்து சொல்ல முடியாது பட் மேக்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குரூப் 2 8 6. நெக்ஸ்ட் யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 நான் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ 9 க்வெஸ்சன்ஸும் ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் அண்ட் குரூப் 2 11 9. ஸோ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுறது மூலம் குரூப் 1 160 135 அண்ட் குரூப் 2 70 to 66 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே நம்ம மிஸ் ஆக போகிறது இல்லை. மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் வந்து கொடுத்தாச்சு. என்ன ஒரு விஷயம்னா ரிலாக்ஸாக படிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்பைல்டாக எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ஸோ மேக்ஸிமம் ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு ஒரு 1 hour நீங்கள் 30 minutes டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் அந்த 4 hoursில் வந்து நீங்கள் நம்ம தர கண்டென்ட்டில் ஒரு 3 hours ப்ரீவியஸர் க்வெஸ்சன்ஸ் அப்புறம் இந்த ரிவிஷன் கோர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1 hour பார்த்துட்டு அரை மணி நேரம் டெஸ்ட் எடுத்துட்டு அரை மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா போதும். சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஒரு 1 hour 2 hour கூட எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறத பொறுத்து இருக்கு அண்டு உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. பட் நமக்கு வந்து ரிலாக்ஸாக முடிக்கிறோம் அவ்வளோதான் ஜிஎஸ் பார்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் மாக் டெஸ்ட் இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் உண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். அதெல்லாம் தாண்டி நம்ம ரிலாக்ஸாக படிக்கிறோம் அது மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரியலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்ல எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.